சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் இதே கோரிக்கையை ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும், அதற்கான அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்து வருகின்றனர். போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய போராட்டம் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. இரண்டு தினங்களுக்கு முன்னர் சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்களுடைய போராட்டம் பெருந்திரளில் நடைபெற்றது. அதனை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்தபடியாக நேற்றைய தினமும் கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தற்பொழுது சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும், அதற்கான அனுமதியை மத்திய மாநில அரசுகள் பெற்றுத்தர வேண்டும், அவசர சட்டம் இயற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் ஏராளமான சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் இருக்கக்கூடிய பதாகைகளை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் உங்களுடைய திரையில் காண்கிறீர்கள். இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் 3 தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் திருநாளுக்காக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை பிரதானமாக முன்னிறுத்தி பல்வேறு அமைப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய போராட்டம் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் அதிகரித்து காணப்படுகிறது.